வணக்கம் அன்பு நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இறைநேச செல்வங்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 96 தத்துவங்களுடைய விரிவாக்கம், சின்ன விரிவாக்கம், அதை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த இதை வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படிங்கிற மாதிரி பார்ட் போட்டு நம்ம வந்து அதை பிரித்து சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. என்னென்னா, இது வந்து பெரிய லென்த்தான ஒரு வீடியோவாக இருக்குது, கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கு மேலே ஓடக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்குது. அதனால் பார்ட் பார்ட்டாக நம்ம பிரித்து அந்த 96 தத்துவத்தோடைய சின்ன விளக்கம் அதை வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியாக ரெடி பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் இது ஏற்கனவே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணது, இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்து பண்ணியிருக்கோம். அதை கொஞ்சம் நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்து கொஞ்சம் பாருங்கள். பொறியியல் 5 அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பொறியியல் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடல் கருவி உறுப்புகள், அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள், உறுப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அது ஒன்று வாய், நம்மளுடைய வாய், கண், மூக்கு, செவி, மெய். உடலில் உள்ள ஊற்றை, அதாவது உடலில் நல்ல ஊக்கத்தை கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலுக்கு பேர் தான் இந்த மெய்ன்னு சொல்கிறது. ஊற்றை வளர்க்கும் சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எனர்ஜின்னு நீங்கள் நான் தெரிஞ்சுக்கிங்க, எனர்ஜி வளர்க்கக்கூடியதான் மெய். மெய் மட்டும்தான் எனர்ஜியை வளர்க்கும், அது காற்று மூலியமாக அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும், அது பேர் மெய்ன்னு சொல்லியிருக்காங்க. வாயினால் நம்ம பேசும் சக்தியை அடைஞ்சிருக்கோம். நிறைய பேர் வந்து வாய் பேச முடியாதவங்கலாம் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். கண்ணுனால் பார்க்கும் சக்தியை நம்ம பெற்றிருக்கோம். இந்த சக்தியெல்லாம் யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் நமக்கு வழங்கின ஒரு அருள்கொடையில் இருக்குது. மூக்குனால் நுகரும் சக்தியை நம்ம பெற்றிருக்கோம், மூக்குனால் நுகரும் சக்தியை பெற்றிருக்கோம். செவியினால் கேட்கும் சக்தியை பெற்றிருக்கோம். இந்த இதுக்கு இந்த அஞ்சையும் சேர்ந்ததுக்கு பேர் பொறிகள் 5 அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம உடல் அவயங்களுடைய கருவி கர்ணாதிகளோடு சேர்ந்தது இது. தொழில்கள் 5 அப்படின்னா, அந்த அவயங்கள்னால் மனிதர்கள் வந்து என்னென்ன வகையான செயல்கள், தொழில்கள் செய்வாங்க, உடல் உறுப்புகளை வச்சு என்னென்ன வகையான தொழில்கள், என்னென்ன வகையான உள்ள, அதாவது இது எல்லாமே வந்து உள் வினைய சார்ந்த விஷயம். வெளி வினைக்கும் உள் வினைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. உள் வினை ரெடியானால் தான் வெளி வினை வந்து உள்ளே வேலை செய்யும், அப்படி இல்லைன்னா வேலை செய்யாது. அதேமாதிரி உள் வினையை பற்றி இப்போ பேசும்போது, தொழில்கள் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் செய்யும் வேலைகள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் தேவம், தானம், விசர்க்கம், ஆனந்தம், பயம் அப்படின்னு 5 இருக்குது. தேவம்னா என்ன அப்படின்னு கேட்டோன்னா, மனம் உருகி இறைவனை வழிபடுறதுக்கு பேர் தெய்வம். மனம் உருகி இறைவனோட சரணாகதி அடையக்கு பேர் தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தானம்னா பிறருக்கு வந்து இறக்கப்படுறது, கொடுக்கறது, அவங்க மேலே பரிதாபப்படுறது, இதெல்லாமே வந்து தானம். 2 தொழில் ஆயிடுச்சா. 3வது விசர்க்கம் படுறது, கோபப்படுறது, எரிச்சல் படுறது, மன கொதிப்பு அடைகிறது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழிலில் வருது. ஆனந்தம், அப்புறம் மகிழ்ச்சி அடைகிறது. நமக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிருச்சுன்னா மகிழ்ச்சி அடைவோம், பேரின்ப மகிழ்ச்சி அது தனி, இது போல் மகிழ்ச்சி அடைகிறது. அடுத்தது இந்த பயத்துக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா விஷயத்துக்கும் பயப்படுவாங்க. அதாவது வந்து பேய் பயம் மாதிரி பல வகையான பயங்கள் இருக்குது. இது பயத்துக்கு வந்து நடுக்கம்னு சொல்லியிருக்காங்க. பயம் வந்துட்டுனா பாருங்கள், கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கோஷங்கள்னா என்னது? கோஷம்னா அன்னமய கோஷம் 1, 2வது மனோமய கோஷம், அடுத்தது பிராணமய கோஷம், அடுத்து விஞ்ஞானமய கோஷம், அடுத்தது ஆனந்தமய கோஷம், இப்படின்னு 5 வகையான கோஷங்கள்னு சொல்லியிருக்காங்க. கோஷங்கள் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலில் உள்ள 5 வகை உடல் அமைப்புகள். கோஷம்னாலேயே, கோஷம்னா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? உடலுடைய ஸ்கெட்சி அப்படி பார்த்துக்குங்க. உடலுடைய முழு ஸ்கெட்சி தான் கோஷம்னு சொல்கிறது.
இந்த வகையான உடல் வந்து நம்ம நம்மளுக்குள்ள மூணு உடல் இருக்கு மொத்தம். அதே மாதிரி இந்த அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய இதுதான் ஐந்து உடல் மொத்தம். முதல்ல மூணு உடல் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தூல தேகம், சூக்ம தேகம், காரண தேகம் அப்படின்னு மூணு உடலாக முதல்ல பிரிப்பாங்க. அதுக்கு உள்ள போகும்போது கோஷங்கள் ஐந்து அப்படின்னு பிரிப்பாங்க. கோஷம்னா அதுக்குள்ள வந்து ஐந்து உடல் இருக்கு, அந்த மூணுக்குள்ள ஐந்து உடல் இருக்கு. அது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு ஐந்து வகையான உடல்ல வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அன்னமய கோஷம் என்பது நம் உடல் அல்லது ஸ்தூல தேகம், அதாவது நம்மளுடைய இப்ப கண்ணால பார்க்கக்கூடிய ஸ்தூல தேகத்துக்கு பேரு அன்னமய கோஷம்னு வச்சிருக்காங்க. அப்ப அன்னமய கோஷம்னா என்ன ஏதுன்னு குழம்பிட்டு இருக்க கூடாது. அன்னமய கோஷம்னா நம்மளோட பூத உடல் அப்படி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மனோமய கோஷம், மனசு மட்டும் நிறைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு உடல். இப்ப அங்க தொட்டா எங்க வலிக்கும், எங்கன்னு எங்கன்னு அடிப்பட்டா எங்க வலிக்கும், அப்போ அதுக்கும் அந்த வலிக்கும் ஒரு லிங்க் தொடர்பு உள்ளது. அதே போல மனசு உடல் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு, ஆனா அதோட இருப்பிடம் வந்து இருதய கமலம்னு சொல்லியிருக்காங்க. மனம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருதய ஸ்தானத்துல தான் இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க பெரியவங்க. நமக்கு காமிச்சு கொடுத்த விஷயம் அதான். இது வந்து மனோமய கோஷம், மனசு உள்ள உடல், தனி உடல் அது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா பிராணமய கோஷம், பிராணம்னா ஆக்சிஜன், காற்று உடல் அது. காயமே இது பையடா, காற்றடைத்த பையடா அப்படின்னு ஒரு கவி படிச்சிருப்பாங்க. அதுக்கு விளக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, இப்போ தெரிஞ்சிருக்கும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிராணமய கோஷம் மொத்தம் நமக்கு வந்து பத்து வகையான வாயுக்கள் இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த பத்து வகையான வாயுக்கள் வாழக்கூடிய ஒரு பை உடல், அதுதான் வந்து பிராணமய கோஷம்னு சொல்லுவாங்க. அடுத்தால விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னா அறிவு உடல்னு பேர், அதுக்கு பேர் அறிவு சார்ந்த ஒரு உடல் இருக்கு நம்மளுக்குள்ள, அது பேரு விஞ்ஞானமய கோஷம், அறிவு சார்ந்த உடல் அது. இதுக்கு அப்புறம் ஆனந்தமய கோஷம் அடுத்தது. ஆனந்தமய கோஷம் அப்படின்னா நம்மளுடைய ஆத்ம சரீரம், ஆத்மா வாழக்கூடிய ஒரு உடம்பு, அதுதான் காரண சரீரம்னு சொல்லுவாங்க. அந்த சரீரம் இருக்கிறதுனால தான், அந்த சரீரம் இருக்கிறனால தான் மற்ற நான்கு சரீரமும் எடுத்துருக்கு. அந்த சரீரம் இல்லை அப்படின்னா அது நம்மளுடைய உடல் அழகி போயிடும். அந்த சரீரம் இருக்க வரைக்கும் நமக்கு மரியாதை, அதுக்கு பேர் ஆத்ம சரீரம், அதுக்கு பேர் காரண சரீரம். காரணமாக வந்த ஒரு உடல் அது, அது வந்து பரமாத்மாட்ட இருந்து நம்மள்கிட்ட, நமக்கு ஜீவாத்மாவா அதோட துகள்கள் நமக்கு வந்திருக்கு. இப்போ அதுதான் இறைவன் வந்து வேத நூலில் நம்முடைய மூச்சு காத்தை ஊதினோம் அப்படின்னு சொல்கிறான். அதுதான் அது காரண உடல். இப்படி வகையான ஐந்து உடல்கள் இருக்கு. சயம் ஐந்து. சயம் ஐந்து அப்படின்னா, சயம்னா என்னது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலில் உள்ள பைகள்னு அர்த்தம். உடல் உள்ளே இருக்கக்கூடிய பைகள், பிளாடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாடர் வந்து எத்தனை பிளாடர் இருக்குது நம்ம உடலில் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் சயம்னு வச்சாங்க. சயம்னா அழுக்குகள் தங்கும் இடம் அப்படின்னு வச்சுக்கிங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய மல ஜலங்கள், இந்திரியம் இவையெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு பை அப்படின்னு வச்சுக்கிங்க. அது அமரசயம், பக்குவசயம், சலசயம், மலசயம், சுக்கிலசயம் அப்படின்னு ஐந்து சயத்தை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அமரசயம்னா இறை பை, இறை குடல், இறை பையின்னு சொல்லுவோம்ல, நம்ம சாப்பிட்ட உடனே அங்கே போய் தான் அன்னம் போய் உட்காரோம். அதுக்கப்புறம்
பக்குவ சயம் அப்படின்னா செரிகுடல், அங்கே போய் தான் ஜீரணமாகக்கூடிய ஒரு இடம். அதுக்கு அடுத்ததுல சலசயம் அப்படின்னா, அதாவது நீர் இருக்கு பாருங்க, கிட்னியில இருந்து நீரை வந்து பிரித்து மலமாக ஜலமாக பிரித்து வெளியில் அனுப்பும் அந்த நீர் பை, அது தங்கக்கூடிய ஒரு இடம், அது சலசயம். மலசயம் அப்படின்னா மலம் மட்டும் தங்கக்கூடிய ஒரு இடம், அது பேர் மலசயம்னு சொல்லுவாங்க. சுக்கிலசயம் அப்படின்னா சுக்கிலம் தங்கக்கூடிய ஒரு பை, அது பேர் சுக்கிலசயம்னு சொல்லுவாங்க. இப்படி ஐந்து வகையான சயம் இருக்கு. ஐந்தும் ஐந்து வகையான பிளாடர்ஸ்னு தெரிஞ்சுக்கிங்க. இந்த பிளாடர்ஸ் வச்சு தான் நம்மளுடைய மலஜலங்கள் இந்திரியங்கள் வெளியேறுறது. நம்ம உண்ட உணவு தங்குற பையும் அதுதான். அதை செரிமான பண்ணக்கூடியது ஒரு பை தான். அதை மலஜலமாக மலமாகவும் ஜலமாகவும் பிரித்து அனுப்பக்கூடிய தங்குற இடமும் ஒவ்வொரு பை தான். இந்திரியம் தங்கக்கூடியதும் ஒரு பை தான். இப்படி வகையான ஐந்து வகையான பைகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. இந்த பைகளுக்கு பேர் சயம்னு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ சயத்தில் வந்து உதாரணத்துக்கு நம்ம சயத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கிறதுல உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, காதில் அழுக்கு வரும், கண்ணில் பீலை வரும், கண் பீலை வரும், நாக்கில் அழுக்கு வரும், மூக்குலையும் மூக்கு அழுக்கு வரும், சரியா? இப்போ இந்த அழுக்குகள்லாம் எதோட சேருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலை சயத்தோடு சேர்ந்துடும். மலை சயத்தோட இந்த அழுக்குகள்லாம் சேர்ந்துடும். சரி, இப்போ சலசயத்தில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வியர்வை இருக்குது பாருங்க, உடம்புல வியர்வை வந்து வேர்த்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே சலசயத்தில் வரும். அது வந்து நீரை, கெட்ட நீரை வெளியேற்றக்கூடிய சலசயத்தில் வரும். இந்த வகையான தொழில்களை செய்யும். அதேமாதிரி இந்திரிய சயத்தில் வந்து இந்திரியம் வெளியேறினா மட்டும்தான் வந்து அசுத்தம். உள்ளே இருக்கும்போது வந்து அதுக்கு பிறகு மணின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து பரிசுத்தம் உள்ளே இருக்கிற வரைக்கும். வெளியேறிட்டுனா அசுத்தமாக மாறிடும், அதுக்கு தான் சுத்தம் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்திரியத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய இந்திரிய சயத்தில் வருது, அது வந்து தனி. இப்போ வந்து இந்த சுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஸ்தூல தேகத்தை எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற விதிமுறைகளை வந்து, கை காலை எப்படி கழுவணும், காது எப்படி கழுவணும், கண்ணை எப்படி கழுவணும், நாக்கை எப்படி பல்லை எப்படி சுத்தம் பண்ணி கழுவணும், மிஸ்வாக்கு எப்படி பண்ணணும், அப்புறம் வந்து மர்ம உறுப்புகளை எப்படி கழுவணும், அதை நீங்கள் பார்த்து ஒழு அப்படின்னு பதிவு பண்ணியிருப்போம். அது வந்து சயத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு முறை.